ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th தமிழ் ஷார்ட்ஸ் நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம சேனலுக்கு உண்டான டெஸ்ட் பேட்ச் இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றினா, நக்கீரர். ஓகேங்களா? ஸோ 12th ஷார்ட் நோட்ஸ், ரொம்ப ஷார்ட் நோட்ஸ். ஓகேங்களா? படிக்கிற மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது நக்கீரரை பற்றி. ஸோ இவரை பார்த்தீங்க அப்படின்னா மதுரை கணக்காயனர் மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து அகநானூற்றில் 17 பாடல்களும், குறுந்தொகையில் 8 பாடல்களும், நற்றிணையில் 7 பாடல்களும், புறநானூற்றில் 3 பாடல்களும் பாடியிருக்கார். ஓகேங்களா? ஸோ பொருத்துகளில் கொடுத்தும் கேட்கலாம், தனியாக கொடுத்தும் கேட்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இறையனார் அவர்களுடைய அந்த கலவியலுக்கு சிறந்த உரை எழுதியிருக்காரு. இவர் வந்து இந்த நக்கீரர் வந்து கபிலர் பரணர் இவர்களுடைய காலத்தை சார்ந்தவர். ஸோ 12ஆம் நூற்றாண்டு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா இதில் 12th அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, ஆனால் நம்ம ரெகுலராக படிச்சுட்ருப்போம். ஸோ இந்த 12th புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நெடுநெல் வாடை அதிலிருந்து ஒரு வரிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 188 அடிகள் இருக்குது. இந்த 188 அடிகளை உடைய இந்த நெடுநல் வாடை அப்படிங்கிற அந்த நூலையும் இயற்றியவர் யார் அப்படின்னா நக்கீரர். ஓகேங்களா? 12th புக்கில் நக்கீரர் பற்றி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.